அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள்? நவகிரகங்களின் தலைவனான சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம். இதனை கர்க்கடக மாதம் எனவும் அழைப்பது உண்டு. நம் ஊரில் ஆடி மாதம் என்றாலே அது அம்மன் மாதமாக பார்க்கப்படுகிறது. எல்லா அம்மன் கோவில்களிலும் மிக விசேஷமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படும். அத்தனையொரு கீர்த்தி இத்தனை சிரேஷ்டமான மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் திருமணங்கள் செய்யப்படுவதில்லை. ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக பிரிக்கப்படுகின்றன. தை மாதம் முதல் ஆனி வரை உத்தராயண காலம், அதாவது சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாகவும், தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதாக குறிப்பிடப்படுகிறது. சக்தி வழிபாடையின் சந்திரன் ஆளக்கூடிய கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார். சிவ அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரன் ஆளும் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் சந்திரனின் ஆளுமை கூடுகிறது. சிவனை விட சக்தியின் வல்லமை அதிகம் பரிமளிக்கிறது. அதனால் இதனை ஆஷாட மாதமாக சக்தி வழிபாட்டிற்கு உகந்தது. இந்த ஆடி மாதம் சக்தி மயமாக வழிபடும் வகையில் ஈஸ்வரிக்கு சிவபெருமான் அனுக்கிரகம் செய்தார். ஆடி மாதத்தில் ஏன் வேப்பிலை எலுமிச்சை கூழ் பயன்படுத்தப்படுகிறது? ஆடி மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிக பிராண வாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும் என்பதால் அம்மனுக்கு உகந்த வேப்பிலை எலுமிச்சம்பழம் கூழ் ஆகியவை அரைத்து அம்மன் கோயில் இறைவிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.